நம்ம வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டோட மெட்டல் பாடியில் சில நேரம் ஷாக் அடிக்கும் இந்த ஷாக் அடிக்கிறத நம்ம எர்த்தடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற மெட்டல் பாடியில் நான் கை வச்சேன் அப்படின்னா இதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி வெளியில் வருது இதில் ஷாக் அடிக்குது அதே நான் இப்போ இதில் டெஸ்டர் வச்சேன் அப்படின்னா அந்த டெஸ்டர் இதில் க்ளோ ஆகுது ஸோ இந்த பாடியில் எதனால் சப்ளை வருது இந்த எர்த்தடிக்கிறது அப்படின்னா என்னது அண்ட் இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க பிடிக்காதவங்க நான் டைம்லைனில் பகுதி பகுதியாக கொடுத்துருப்பேன் உங்களுக்கு எந்த பகுதி வேணுமோ அதை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்த்துக்கலாம் முதல்ல எர்த்திங் பண்ணுறதுனா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுப்போம் நம்ம வீடு கட்டும்போது ஒரு குழி ஒன்று தோண்டுவாங்க அந்த குழியில் கறி மணல் உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு அயான் பைப்பை அது உள்ளே இறக்குவாங்க இந்த அயான் பைப்பு கூட ஒரு காப்பர் பாரை அட்டாச் பண்ணுவாங்க இந்த அட்டாச் பண்ண பார்ல இருந்து ரெண்டு மூணு காப்பர் கேபிள் வந்து கிளைகளாக அந்த மண்ணுக்குள்ளே போகும் அதே மாதிரி இந்த பாரோட டாப்பில் இருந்து ரெண்டு மூணு ஒயர்ஸை வந்து நம்ம வீட்டோட ஒயரிங் கெடுப்பாங்க இப்படி தான் எர்த்திங் அப்படின்றது பண்ணுவாங்க இந்த எர்த்திங்கை அதோட பயன்பாட்டை பொறுத்து நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து கிரௌண்டிங் இன்னொன்று வந்து எர்த்திங் இந்த கிரவுண்டிங் அப்படின்றது அத்தியாவசியமான ஒன்று

போகிற ஸ்பீடும் அதிகமாகும் ஸோ இப்போ அந்த பாசிட்டிவ்ல இருந்து எர்த்துக்கோ இல்லைனா நெகட்டிவ்ல இருந்து எர்த்துக்கோ நம்ம லூப் பண்ணோம் அப்படின்னா அது வழியாக எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகாது அதே நம்ம ஏசி சர்க்கியூட்ல நம்ம வீட்டில் உள்ள சப்ளைல நம்ம லைனுக்கும் நம்ம பாடி கிரவுண்டில் டச் ஆனாலோ இல்லைனா நம்ம லைனுக்கும் கிரவுண்டுக்கும் க்ளோஸ்டு லூப் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே க்ளோஸ் ஆகும் ஸோ அது ஏன் இங்கே க்ளோஸ் ஆகாது அங்கே க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட பேசிக் என்னன்னா ஒரு சோர்ஸ்ல இருந்து எலக்ட்ரான் மூவ் ஆகுறதுக்கு அந்த சோர்ஸை அதால் நியூட்ரல் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த சோர்ஸ்ல இருந்து எலக்ட்ரான் அதுல மூவ் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம நெகட்டிவ்ல இருந்து இடத்துல கனெக்ட் பண்ணும்போது போது இதுல எலக்ட்ரான் மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த பாசிட்டிவ் பொட்டன்சியல் வந்து அப்படியே இருக்கும் ஸோ அந்த கண்டிஷன்ல எலக்ட்ரான் மூவ் ஆகவே செய்யாது அப்போ ஏசி சப்ளைல மட்டும் எப்படி இந்த இடத்து கனெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நம்மளோட ஏசி சிஸ்டம் எல்லாமே த்ரீ பேஸ் சிஸ்டம் இந்த த்ரீ பேஸ் சிஸ்டத்தை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும் ஸோ இந்த த்ரீ பேஸ் சிஸ்டம்ல ஒவ்வொரு காயிலும் ஜென்ரேட்டிங் சைட்ல ஒன் டுவெண்ட்டி டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ல இருக்கும் இந்த ஒன் டுவெண்ட்டி டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ல இருக்கிறதுனால இப்போ மூணு ஃபேஸோட லோடும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு நியூட்ரலில் எந்த விதமான கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது சோர்ஸுக்கு எந்த விதமான கரண்ட்டும் தேவையில்லை அந்த அங்கே இருக்கிற காயிலே ஒன்றோட இன்னொன்று மைனஸ் பண்ணிக்கும் அப்படின்றதுனால நம்மளோட சோர்ஸுக்கு எந்த விதமான ரிட்டர்ன் அனுப்ப வேண்டிய தேவையில்லை அதனால தான் ஏசி சப்ளை எர்த்திங்கோட க்ளோஸ் லூப்பை உருவாக்குது நான் சொன்ன த்ரீ ஃபேஸில் இந்த மூணு லோடும் வந்து பேலன்ஸ் லோடாக இருந்தால் மட்டும்தான் அதாவது மூணு லோடோட கரண்ட்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நியூட்ரலில் எந்த விதமான கரண்ட்டும் ஃப்ளோவாகாது நம்ம சோர்ஸுக்கு ரிட்டர்ன் அனுப்ப வேண்டிய தேவையில்லை ஆனால் இந்த மூணு லோடு லோடும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கிறது கிடையாது எப்போவுமே வேரி இருக்கும் இதை தான் நம்ம அன்பேலன்ஸ் லோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த அன்பேலன்ஸ் லோட மேனேஜ் பண்ணுறதுக்காக டெல்டா டூ ஸ்டார் அப்படின்ற ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரை கொண்டு வந்திருப்பாங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரியில் அதாவது இன்புட் சைடில் வந்து டெல்டா கனெக்ஷன் இருக்கும் இந்த டெல்டா கனெக்ஷனை பேலன்ஸ் லோட மேனேஜ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அதே இந்த ஸ்டார் கனெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்டில் ஒரு நியூட்ரல் ஒன்று அடிஷ்னலாக எடுத்து ஒவ்வொரு லோடையும் நியூட்ரல் லோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு லோடில் உருவாகிற டிஃப்ரென்ஸ் கரண்ட் வந்து இந்த நியூட்ரலில் வரும் இந்த நியூட்ரலில் வந்து அவங்க சப்ஸ்டேஷன் கீழே கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது எர்த்திங் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை தான் வந்து நம்ம அத்தியாவசியமான கிரவுண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த லோடு மிஸ் மேட்ச் ஆகும்போது இந்த கிரவுண்டிங் ப்ராப்பராக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அன்பேலன்ஸ் லோடு கண்டிஷன் அப்புறமா ஹை கரண்ட்டு லோ வோல்டேஜ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக சப்ஸ்டேஷன்லேயே கீழே ஒரு ஒரு எர்த்திங் கொடுக்குறாங்க இதை தான் நம்ம வந்து கிரவுண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது ரொம்பவே அத்தியாவசியமான ஒன்று இப்போ கிரவுண்டிங் பண்ணுறதுக்கு நாம ஏன் பூமியை தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஆனால் அந்த பூமியை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது எந்த ஒரு பொருளுக்கு நம்ம ஒரு சார்ஜ் கொடுக்கும்போது அது நியூட்ரலைஸ் ஆகக்கூடிய தன்மை இருக்குதோ அதை நம்ம கிரவுண்டுக்கு தேர்ந்தெடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த டெஸ்டரில் நான் சப்ளை கொடுத்துருக்கேன் அதில் நான் விரல் வச்சால் மட்டும்தான் இந்த டெஸ்டர் எரியுது இந்த டெஸ்டரை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு ஒரு ரிட்டர்ன் பார்த்தா அதாவது கிரவுண்டாக ஆக்ட் ஆகுறேன் ஸோ அதனால தான் இந்த டெஸ்டர் எரியுது இந்த டெஸ்டரில் இங்கே சப்ளை கொடுக்குறோம் ரெஜிஸ்டர் மூலியமாக அதுக்கு தேவையான அந்த பல்புக்கு தேவையான வோல்டேஜாக குறையுது இந்த வோல்டேஜ் குறையுறதுனால நான் அது மேல கை வைக்கும்போது என் உடம்பு அதுக்கு கிரவுண்டா ஆக்ட் ஆகுது இங்க வோல்டேஜ் கம்மியாகி வருது அப்படின்றதுனால தான் என்னோட உடம்பு கிரவுண்டா ஆக்ட் ஆகுது அதே நான் இதை எடுத்துட்டு டைரக்டா கை வச்சேன் அப்படின்னா என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு பொருளை பொறுத்தும் அதோட கிரவுண்டிங் கெப்பாசிட்டி அதாவது இந்த நியூட்ரல் பண்ண பண்ணக்கூடிய தன்மை வந்து மாறும் சரி ஒரு பொருள் இருக்கு அது எவ்வளவு சார்ஜ் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கும் அப்படின்னா அதுதான் நம்ம பூமி நம்ம பூமியில எவ்வளவு கரண்ட் கொடுத்தாலும் அது நியூட்ரலைஸ் பண்ணிடும் தான் நம்ம எர்த்துக்காக பூமியை தேர்ந்தெடுத்துக்கிறோம் சரி சப்ஸ்டேஷன்ல ஆல்ரெடி நியூட்ரலுக்காக ஒரு பைப் போட்டு எர்த்திங் பண்றாங்க நம்ம வீட்டிலையும் எர்த்திங்னு தனியாக தனியாக பைப்பு போட்டு தனியாக பண்ணுறோம் ஸோ அந்த ப்ரொடெக்ஷனுக்காக பண்ணுற எர்த்திங்கும் இந்த நியூட்ரல்காக பண்ணுற எர்த்திங்கும் ஒன்றா இது ரெண்டத்தையும் நம்ம ஜாயின் பண்ணால் என்ன நடக்கும் ஜாயின் பண்ணால் நமக்கு ரெண்டு பார்த்து கிடைக்கும் ஈஸியாக அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நினைக்கலாம் ஸோ அப்படி பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் சப்ளைல நான் பல்பை கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த பல்போட நியூட்ரலில் நான் மல்டிமீட்டரை போட்டிருக்கேன் இந்த மல்டிமீட்டர் எவ்வளோ கரண்ட் இந்த பல்ப் எடுக்குது அப்படின்றத காட்டும் இந்த கரண்ட் அப்படின்றது குவான்டிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இது ஒவ்வொரு லோடை பொறுத்தும் மாறும் ஸோ இப்போ நான் வந்து பல்பை ஆன் பண்ணுறேன் இந்த பல்பு பாயிண்ட் ஃபோர் ஆம்பியர்கிட்ட எடுக்குது அதே மாதிரி நான் நியூட்ரலில் இன்னொரு ஒயர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஒயர் வந்து ஸ்கொயர் எம்எம்ல அதிகமாக இருக்கிற ஒயர் அதாவது இந்த ஒயரோட டயாமீட்ரு வந்து திக்னஸில் அதிகமாக இருக்கும் இந்த ஒயரோட கம்பேர் பண்ணும்போது ஸோ நம்ம இப்போ இந்த ஒயரை கனெக்ட் பண்ணும்போது கரண்ட் எவ்வளோ எடுக்குது இந்த ஒயரில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஒயரை கனெக்ட் பண்ணதுமே மோஸ்ட் ஆஃப் த கரண்ட் இந்த ஒயர் வழியாக போகுது நம்ம நார்மலாக கனெக்ட் பண்ணியிருக்க கேபிளில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் பேர் தான் எடுக்குது இதுக்கு காரணம் எலக்ட்ரான் வந்து எப்போவுமே ஈஸியான வழியாக தான் போகும் அப்படின்றதுனால இந்த டயாமீட்ரு பெருசாக இருக்க இந்த கேபிளில் வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது எலக்ட்ரானை எதிர்க்கக்கூடியது ஸோ இதுக்கு அதிகமான இடம் கிடைக்கும் இந்த கேபிளில் அப்படின்ற பட்சத்தில் ந அதிகமான எலக்ட்ரான் வந்து இந்த கேபிள் வழியாக போகுது அதை கம்மியான எலக்ட்ரான் தான் இந்த கேபிள் வழியாக போகுது அதனால தான் நமக்கு இந்த கேபிளை கனெக்ட் பண்ண உடனேயே இந்த கேபிளில் கரண்ட் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு இதே கண்டிஷன் தான் நம்ம நியூட்ரலையும் எர்த்தையும் ஷார்ட் பண்ணும்போது நடக்கும் இந்த கேபிளை வந்து நம்ம நியூட்ரல் கேபிளாக வச்சுக்கலாம் இதை வந்து எர்த்து கேபிள் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிப்போம் ஸோ இப்போ எர்த்து கேபிள் டயாமீட்டரில் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால மோஸ்ட் ஆஃப் த கரண்ட் இந்த எர்த்து கேபிள் வழியாக போகும் சேஃப்டிக்காக கொடுத்துருக்க இந்த எர்த்து கேபிளில் கரண்ட் வரும்போது நம்ம மெட்டல் பாடியில் இந்த எர்த்து கேபிள் எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம எதனா மெட்டல் பாடியை டச் பண்ணும்போது நம்ம உடம்பு வழியாக அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும் நமக்கு ஷாக் அடிக்கும் அதனால தான் எப்பவுமே நம்ம நியூட்ரலையும் எர்த்தையும் ஷார்ட் பண்ணவே கூடாது ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் என்னெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒரு டிவியோட ஸ்டெபிலைசர் ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு ஆனால் அந்த ஸ்டெபிலைசர் இன்புட் வந்து ஆஃப்ல தான் இருக்குது ஆன்லைனில் அதே மாதிரி இதில் செட்டப் பாக்ஸோட இன்புட் கனெக்ட் ஆயிருக்கு நான் இங்கே கை வச்சேன் அப்படின்னா இதில் ஷாக் அடிக்குது அதே மாதிரி செட்டப் பாக்ஸோட மெட்டல் பாடியில் சப்ளை வர்ற லைஃப் சப்ளையும் காட்டுது நமக்கு ஸோ இப்போது நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும் நான் இந்த ஸ்டெபிலைசரோட இன்புட்டை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஸ்டெபிலைசர் ஆஃப் ஆகிருந்தும் கூட இதில் இதோட இன்புட்டை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த செட்டப் பாக்ஸுக்கு வர்ற மெட்டல் பாடியில் சப்ளை வர்றது ஸ்டாப் ஆகிருது அதே நான் இதை திரும்ப கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது ஆன்லைனில் மறுபடியும் இதில் சப்ளை வருது இப்போ இந்த மெட்டல் பாடியில் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருவோம் ஸோ நான் நியூட்ரலுக்கும் இந்த மெட்டல் பாடிக்கும் நான் வந்து சப்ளை செக் பண்ணுறேன் நூற்றி நாற்பது கிட்ட வருது அதனால தான் நம்ம இதை தொடும்போது நமக்கு ஷாக் அடிக்குது நம்ம இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும் இந்த டெர்மினலில் நம்ம எக்ஸ்டென்ஷன் பாக் பாக்ஸோட த்ரீ பின் ப்ளக்கில் வந்து லைன் சப்ளை வந்து ரிவர்ஸாக வருது இது தான் வந்து இதில் நியூட்ரலு இது தான் வந்து லைன் இந்த லைன் நியூட்ரல் ரிவர்ஸாக வர்றதுக்கும் இந்த ஸ்டெபிலைசர் கனெக்ட் ஆகிருக்கிறதுக்கும் இந்த செட்டப் பாக்ஸில் ஷாக் வர்றதுக்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ இதில் சப்ளை எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இங்கே நியூட்ரலில் சப்ளை வருது நமக்கு சப்ளை ரிவர்ஸ் ஆகிருக்குன்றதுனால இங்கே நியூட்ரலில் வருது அதே மாதிரி இங்கே லைனில் நமக்கு வரல அதே மாதிரி இடத்துலையும் நமக்கு எந்த விதமான சப்ளையும் வரல எப்போது நான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அதாவது ஸ்டெபிலைசரை நான் எப்போ கனெக்ட் பண்ணுறனோ அப்போது ட்ரான்ஸ்ஃபார்மரோட இன்புட்டு க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த லைன் சப்ளை நேராக ட்ரான்ஸ்ஃபார்மர் உள்ளே போகும் க்ளோஸ் ஆகும் மறுபடியும் வந்து இங்கே நியூட்ரலில் நமக்கு ஒரு சப்ளையை உருவாக்குது ஸோ நமக்கு லைன்லையும் சப்ளை வருது அதே மாதிரி நியூட்ரல்லையும் நமக்கு இது வந்து சப்ளையை உருவாக்குது அதே மாதிரி தான் எல்லா டெர்மினல்லையும் இது லைன் நியூட்ரல் ரெண்டு சைடும் வந்து சப்ளையை உருவாக்குது சரி அந்த டைமில் நம்ம இந்த செட்டப் பாக்ஸோட ப்ளக்கை கனெக்ட் பண்ணும்போது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட க்ளோஸ்டு சர்க்கியூட் இந்த சுவிட்சு க்ளோஸில் இல்லை அப்படின்றதுனால இதால் வந்து இங்கே சப்ளைக்கு ஜம்ப் பண்ண முடியாது க்ளோஸ்டு சர்க்கியூட்டை உருவாக்க முடியாது அதனால் நம்ம எப்போ அந்த செட்டப் பாக்ஸ் ஆன் பண்ணுறோமோ அந்த டைமில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து அதோட க்ளோஸ்டு பார்த்தா இந்த செட்டப் பாக்ஸ் மூலமாக வந்து உருவாக்கிட்டோம் அப்படி உருவாக்குறதுனால இந்த செட்அப் பாக்ஸில் மூலமாக அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ கரண்ட் கன்ஜியூம் பண்ண முடியுமோ அந்தளவு வந்து கரண்ட்டு கன்ஸ்யூம் பண்ணும் ஆனால் இதுக்கு ப்ராப்பரான க்ளோஸ்டு பார்த்து இல்லாதனால இதால் கொஞ்சோண்டு கரண்ட்டை தான் கன்ஸ்யூம் பண்ண முடியும் அந்த எக்ஸஸாக உருவாகிற கரண்ட்டு தான் இங்கே நமக்கு மெட்டல் பாக்ஸில் நமக்கு சப்ளையை உருவாக்குது இதுதான் வந்து நம்ம லீக்கேஜ் வோல்டேஜ் இல்லைனா லீக்கேஜ் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஷாக் அடிக்கிறதுக்கான முதல் காரணம் நம்ம பார்த்த மாதிரி ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து ரிவர்ஸ் ஆகிறது அப்படி ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம வீட்டில் உள்ள ஏதாவது எக்யூப்மெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலமாக க்ளோஸ் ஆகி ஆல்ரெடி நியூட்ரலில் சப்ளை வந்துட்டே இருக்கும் அதே நம்ம இன்னொரு டிவைஸ் கனெக்ட் பண்ணும்போது அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அந்த இன்னொரு டிவைஸ் வழியாக லீக்கேஜ் கரண்ட்டை வந்து கொடுக்கும் அதனால நமக்கு எப்பவுமே லைன் அண்ட் நியூட்ரல் கரெக்டான பொசிஷனில் இருக்கா ரைட் சைடு லைன் வர்ற மாதிரி நம்மளோட பிளக்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்ம எர்த்திங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் நம்ம வீட்டில் இருக்க ப்ளக் லை லைனுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில சப்ளை பார்த்தோம் அப்படின்னா டூ தேர்ட்டி செவன் வோல்டேஜ் வருது அதே நம்ம லைனுக்கும் எர்த்துக்கும் சப்ளை பார்த்தோம் அப்படின்னா அதே டூ தேர்ட்டி செவன் வோல்டேஜ் நமக்கு வரணும் இல்லை நமக்கு வோல்டேஜ் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா இப்போ எனக்கு வர்றது ஒன் சிக்ஸ்டீன் வோல்ட்டு தான் வருது அப்படின்றப்போ இது வந்து ரொம்பவே போரான இருத்திங்க அதே மாதிரி நம்ம நியூட்ரலுக்கும் எர்த்துக்கும் பார்க்குறப்போ நமக்கு ஃபைவ் வோல்ட்டுக்கு கீழே தான் வோல்டேஜ் காட்டணும் ஆனால் இங்கே எனக்கு எயிட் பாயிண்ட் நைன் வோல்டேஜ்கிட்ட காட்டுது ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு போரான இருத்திங்க இதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்க எக்யூப்மெண்ட் எதுனா ஒன்று லீக்கேஜ் கரண்ட் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த எர்த்திங் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா அந்த லீக்கேஜ் கரண்ட் அரஸ்ட் ஆயிரும் அப்படி அரெஸ்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் அது சுத்திட்டு இருக்கும் ஸோ நம்ம த்ரீ பின் ப்ளக் இருக்கிற எதுனா ஒன்று கனெக்ட் பண்ணும்போது உதாரணத்துக்கு நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப் இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது இதுல நம்மளோட மெட்டல் பின்னில் நம்ம பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணும்போதோ இல்லைன்னா ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணும்போதோ அதில் எர்த்திங் அடிக்கும் ஸோ அதுக்கு காரணம் நம்ம எர்த்திங்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதான் ஸோ இதுக்கு ப்ராப்பரான சொல்யூஷனை நம்ம எர்த்திங்கில் போய் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இந்த க கனெக்டிவிட்டி அதிகமா இருக்கும் ஸோ ஆகும் அப்படி டெம்பரவரியான சொல்யூஷன் அப்படின்னா நம்ம அந்த கனெக்ட் பிளக்ல இருந்து ரிமூவ் பண்ணி விட்டுலாம் அப்படி இல்லைன்னா நம்ம எர்த்திங் பாயிண்ட்டில் ஒரு ஒயர் போட்டு அதை எடுத்துகிட்டு போய் எங்கேனா கேட்லேயோ இல்லைன்னா நம்ம ஜன்னலில் இருக்கிற மெட்டல் கம்பியிலையோ கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லீக்கேஜ் அரஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எக்யூப்மெண்ட் எப்படி லீக்கேஜை உருவாக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இதுக்கு முக்கியமான ரெண்டு விஷயம்தான் இருக்குது ஒன்று வந்து மோட்டார் இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக் பிசிபி இந்த மோட்டாரை பொறுத்த வரைக்கும் மூவிங் பார்ட் இருக்குது மேக்னட்டிக் ஃபீல்டுலாம் உருவாகுது அப்படின்றதுனால இந்த மோட்டாரில் எப்போவுமே எர்த்தில் லீக்கேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் பிசிபியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கரண்ட் ஒரு லிமிட்டை தாண்டி ரீச் பண்ணும்போது அதை அரஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த சர்க்ல இருந்து ஒரு கெப்பாசிட்டர் போட்டு எர்த்து எர்த்து கனெக்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இப்படி இப்படி பண்ணும்போது எப்போ அந்த 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 கரண்ட் அதிகமாகுதோ டைமில் எக்ஸஸான கரண்ட்டை இது மூலமாக பின்னுக்கு கொடுக்கும் தான் லீக்கேஜ் வந்து உருவாகுது சில எக்யூப்மெண்ட்டில் நியூட்ரலையும் எர்த்தையும் ஷார்ட் பின்னோட் பண்ணிருப்பாங்க உள்ள வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு எர்த் லைன் அப்படின்ற பட்சத்திலையும் இந்த லீக்கேஜ் ஆகி நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவ்வளோ அந்த அந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்